ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ப்ரீத்தி லெவன்ட் கிரைண்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ப்ரீத்தி லெவன்ட் கிரைண்டருக்கு வந்து மோட்டருக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் வழங்கும் போல் அவங்க சொல்கிறது. இதோடைய டிசைன் லுக் எல்லாமே வந்து பாக்ஸில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் என்னென்ன ப்ளஸஸ் இருக்குன்னா அவங்க கீழே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காம்பாக்ட் டிசைன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்மு, சிலிண்ட்ரிக்கல் க்ரூவண்டு ஸ்டோனு, ஹை டார்க்யூ மோட்ரு, இது வந்து அவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ மென்ஷன் பண்ணி இப்போ பண்ணியிருக்கிற படி உங்களுக்குள்ளே கிரைண்டர் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 150 வாட்ஸ் மோட்ரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு SS ட்ரம்மு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு தக்கன ஒரு மூடி ஃபைபர் மூடி ஒன்று, அந்த SS ட்ரம்மு உள்ள மூடி ஒன்று, அதுக்கப்புறம் அந்த அரைக்கக்கூடிய கல் சிலிண்ட்ரிக்லீக்கிற ஒரு ஸ்டோனு. ஓகேவா, இதில் வந்து இந்த டைப்பு தான். இது வந்து இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, உஷாவில் வந்து ரெண்டு சைடுமே வந்து மாவை தள்ளி விடுற மாதிரி இருந்துச்சு, இது வந்து சிங்கிள் சைடு மட்டும்தான். அதில் வந்து டியூவல் ஃப்ளோ பிரேக்கர் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஜஸ்ட் வந்து ஒன் சைடு மட்டும்தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே மாவை தள்ளி விடுற மாதிரி இருக்கும். இது என்ன என்ன அரைக்கிறதா இருந்தாலும் இந்த ஒரு சைடு மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஒரு மூடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரம்மோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ட்ரம் வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட SS ட்ரம்மு. ட்ரம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பெருசாகவும் இருக்குது, தூக்குறதுக்கு நல்லா கனமாகவே இருக்குது, ஸ்டீலுமே நல்லா இருக்குது, அவ்வளவு ஸ்டீல் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ ப்ரீத்தி லெவன்ற கிரைண்டரோட ரிவ்யூ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ட்ரம்மை வந்து செட் பண்ணிட்டேன். சுவிட்ச் டைப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சுவிட்ச் டைப் வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ்ஸிங் டைப் தான், ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டால் ஓடும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இதுதான் அதோடைய ப்ரீத்தி லெவன்டருடைய சுவிட்ச் டைப்பு. வயருமே வந்து ரொம்ப லென்த்தாக இல்லை, ஓரளவு தான் லென்த்தாக இருக்குது. இப்போ போன வீடியோவில் உஷாவில் பார்த்ததை விட அது கொஞ்சம் லென்த்து கம்மி தான் என்னைய கேட்டீங்க அப்படின்னா, வயர் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே கொடுத்துருக்காங்க, வயர் நல்லா லென்த்து கம்மி, இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது பார்க்கலாம், கல் பார்க்கலாம். கல் வந்து ஓரளவு நல்லா வெயிட்டாக இருக்குது, கல் நல்லா ஃபினிஷிங் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ரீத்தியில் எப்பவுமே ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதனால தான் எல்லாத்த விட கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக தான் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷன்ஸுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு பெட் கிரைண்டர் அரைக்கிறதுக்கான இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஜஸ்ட்டாக ஆட்டா நீட்டரோ இல்லை மற்றபடி வேறு இந்த கோகனட் ஸ்க்ராப்பர் அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கூகுளில் ப்ரொவைட் பண்ணல. ப்ரீத்தியில் வந்து எப்பவுமே ரேட்டு காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இதுக்கு அடுத்த மாடல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோகனட் ஸ்க்ராப்பர் ஆட்டா நீட்டர் இதெல்லாம் வரும். இந்த மாடலில் வந்து அது வரல. ஸோ கல்லில் உள்ளே வச்சாச்சு. ஓவரால் வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரீத்தி வந்து மோட்டர் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. கல் நல்லாயிருக்கு, மோட்டருமே நல்லா தூக்குற நல்லா வெயிட்டாக இருக்குது. இப்போ இந்த மொத்த வெக்கிண்டரோட வெயிட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13.5, அதாவது 13.5 கிலோ வருது ஓவரால் வெயிட்டு, ட்ரம்மு கல் மோட்ரு. ஸோ ஓரளவு தூக்குறது நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்மாக வந்து பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். ஸோ முடிய டைட் பண்ணிட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ப்ரீத்தி லெவன்ற வெட்கன்றோட ரிவ்யூ தான் அது. ஸோ
என்னென்ன மாதிரி ப்ளஸஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். வயோட லென்த் வந்து கம்மியாக தான் இருக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. எக்ஸ்ட்ரா அந்த அக்சசரிஸும் கிடையாது, ஆட்டான எட்ரோ கோகோனட் ஸ்க்ரப்பர் எதுவுமே கொடுக்கல. மற்றபடி நல்ல மோட்டர் வந்து 150 வாட்ஸ் மோட்டர், நல்ல வெயிட்டான மோட்ரு, சுகர் நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் கன்ஃபார்மாக ப்ரீத்தில நல்லா தான் இருக்கும், கம்ப்ளைண்ட் அதிகம் வர்றதுக்கு வேலை கிடையாது. மற்ற வெட் கிரைண்டரை விட ப்ரீத்தி வெட் கிரைண்டர் கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு தக்கன உழைப்பு இருக்கும். கல்லெல்லாம் நல்லாவே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சில 2 லிட்டர் ட்ரம்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்தளவுக்கு 2 லிட்டர் அளவு பிடிக்காது. ஸோ கன்ஃபார்மாக இது 2 லிட்டர் வந்து கன்ஃபார்மாக ஆட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரம் உங்களுக்கு பார்க்குறது நல்லா பெருசாக இருக்குது. ஒரு சில கிரைண்டர் வந்து 2 லிட்டர்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் வந்து 2 லிட்டர் கன்ஃபார்மாக அரைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஓகே, கல்லை பற்றி சொல்லிட்டேன், ப்ரீத்தி வெட் கிரைண்டரை பற்றி சொல்லியாச்சு, ஸோ மோட்டரை பற்றியும் சொல்லியாச்சு. இதோட ஆர்பிஎம் பார்த்திங்க அப்படின்னா 900 ஆர்பிஎம் ஸ்பீடில் சுற்றும், அதாவது 900 ஆர்பிஎம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷாக் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபிஎஸ் படி, அதாவது உங்களுக்கு மாவை அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ட்ரம்மை தொடலாம், உங்களுக்கு ஷாக் கிடைக்காது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ் வாரண்டி, 5 இயர்ஸ் மோட்டருக்கு வாரண்டி இருக்குது ப்ரீத்தி வெட் கிரைண்டரு. ஓகே, நான் வந்து மோட்டரை ரன் பண்ணி காட்டுறேன், எந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடுதுன்னு நீங்களே பாருங்கள். மோட்டர் வந்து 900 ஆர்பிஎம்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக சுற்றுதான்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ் ப்ரீத்தி 11 வெட் கிரைண்டரோட சிம்பிள் ரிவ்யூ தான். நான் சொன்ன மாதிரி அதோடய ப்ளஸஸ் மைனஸ், அதோட ஆர்பிஎம், மோட்டர் கெப்பாசிட்டி இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு வேணாமா நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிங்க.